ஏ காய்ஸ் நான் ஷிவன். ஸோ வெல்கம் டு ஷிவ்னாலஜி விலாக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் அன்பாக்சிங் வீடியோ போட்டு. ஸோ அது என்ன மாதிரி அன்பாக்சிங்னு பார்த்தா, எஸ் இட்ஸ் ஜெப்ரானிக் டிரான்ஸ்ஃபார்மர். ஒரு நார்மல் கீபோர்டு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆன மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு ப்ரீமியம் கேமிங் கீபோர்டு அண்ட் மவுஸ் காம்போ. ஸோ இது வந்து இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பாக்ஸஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு RGB லைட்னிங் கீபோர்டு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வள வள வளன்னு எழுதியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ சூப்பராக இருக்குது பேக்கிங்லாம் வந்து. ஸோ நம்ம இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இது இந்த கீபோர்டு எப்படி ஒர்க் ஆகுது, இதோட RGB லைட்னிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ் தான் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ வா, செம்மையாக இருக்குது கீபோர்ட். ஸோ சரியான மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கீபோர்டு கீழே எந்த குஷனும் கிடையாது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா வந்து மேபி டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஏதாச்சும் மேபி ப்ராப்ளம் வரும், உடஞ்சிரும் ஏதாச்சும் இந்த மாதிரி. ஸோ அது மட்டும் பேக்கேஜிங்கோடு வந்து பார்க்கலாம். ஸோ மவுஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஜூம் பண்ணி அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வா, மவுஸ் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ டிசைன்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபார்வர்ட் அப்புறமா ஒரு பேக்வேர்ட் பட்டன் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப கேமர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து DPI-னு ஒரு சுவிட்ச் இருக்குது சார், டாட் பெர் இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவிட்ச் இருக்குது. அது எதுக்குன்னா வந்து மவுஸோட சென்சிட்டிவிட்டி வந்து அதிகப்படுத்துது. ஸோ 4 சென்சிட்டிவிட்டி ஆப்ஷன் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 1000, 1600, 2400 அப்புறமா 3200 சொல்லிட்டு 4 சென்சிட்டிவ் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணினு வச்சுக்கோங்களேன், உங்களோட மவுஸோட அந்த பாயிண்டர் இருக்குல்ல, அந்த பாயிண்டர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெஃப்ட் கிளிக் மைக் நார்மலாக வந்து ஒரு மவுஸில் இருக்கிற மாதிரி தான், லெஃப்ட் பட்டன் ஒன்று, ரைட் பட்டன் இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து வீல் இருக்குது, அந்த வீல் பட்டன் இருக்குது. அதே மாதிரி டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மவுஸில் வந்து ஒரு அந்த பேஸ் பிளேட் ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ அலுமினியமில் கொடுத்துருக்கான். ஸோ நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் நார்மல் மவுஸோட கொஞ்சம் வெயிட் அதிகம் தான் அந்த மவுஸ். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம இந்த கேபிளை பற்றி சொல்லியே ஆகணும். ஸோ டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து கேபிளோடது சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த USB இருக்குல்ல, அது வந்து ஒரு கோல்டு பிளேட்டட். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா வந்து சீக்கிரமாக ரஸ்ட் ஆகாது, அதே மாதிரி கண்டக்டிவிட்டியும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கேபிள் நல்லாயிருக்கு. ஸோ கேபிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரைடட் கேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மல் கேபிளோட இது வந்து கொஞ்சம் நல்லா லைஃபும் வரும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக இருக்கிற கேபிள்ஸ் வந்து என்ன ஆகும்னா வந்து சீக்கிரமாக முறிஞ்சு போயிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நிறைய லைஃப் கொடுக்கும் அந்த கேபிள். ஸோ இந்த கேபிள் வந்து இந்த மவுஸுக்கு வந்து ரொம்ப நல்லா. ஸோ இந்த மவுஸ் கூட வந்து எர்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த மவுஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பெயினுமே இருக்காது. ஸோ வா, செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ கீபோர்டு வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் அதுக்கப்புறமா அலுமினியம் பாடிலாம் வச்சு சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா ஃபேர்மாக வேறு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் அந்த இந்த எட்ஜஸ்லாம் இருக்குல்ல, அந்த பெவல் எட்ஜஸ்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேலே இருக்கிற பாடி இருக்குல்ல, அது வந்து ஃபுல்லாக அலுமினியமில் பண்ணியிருக்காங்க. ஸோ அலுமினியம் பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்குது, ரொம்ப ஹை ஒரு மாதிரி ப்ரீமியம் லுக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ எட்ஜஸ்லாம் பார்த்தா தெரியும் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கீரல்லாம் எதுவுமே ஆகாது, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நம்ம கீழே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது கீழே வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டு இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு ஹைட் கேத்த மாதிரி, உங்களோட அந்த கீபோர்ட் ஹைட் கேத்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு சின்னது ஒன்று பெருசு கொடுத்துருக்கான். ஸோ அதே மாதிரி அதோட இன்னொரு சைட்லேயும் வந்து அதே மாதிரி ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ நார்மல் கீபோர்டில் எல்லா கீபோர்ட்லேயும் ஒரு ஸ்டாண்ட் தான் கொடுத்துருப்பான், இதில் வந்து ரெண்டு ஸ்டாண்ட் கொடுத்துருக்கான், நல்லாயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கீழே இருக்கிறது வந்து நார்மல் பிளாஸ்டிக் தான். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங் பிளாஸ்டிக் தான், உடையாது. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ மேலே அப்பர் லேயர் மட்டும் தான் உங்களுக்கு அலுமினியமில் கொடுத்துருக்கான், ஆனால் கீழே வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ நல்லா ஹெவி லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு கீபோர்டு. ஸோ பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ தான் ப்ரெஸ் பண்ணாலும் சவுண்டே வர மாட்டுது. ஸோ நார்மலாக இருக்குது, நாய்ஸ்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதே மாதிரி எவ்வளோ தான் ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு மாதிரி ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக உள்ள இன்சர்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கீஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து லேசரில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த கீஸ்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ கீபோர்டு வந்து என்னோடய பிசியில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ண உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கலர்ஃபுல்லான RGB லைட் வந்து உங்களுக்கு க்ளோ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்க்க வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் நல்லா இருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக்லைட் கீ இருக்குது. ஸோ அந்த கீ ப்ரெஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் லைட் மோட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றுனா சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஸோ இது ஒரு மோடு ஒன்று இருக்குது, அப்புறமா உங்களுக்கு டேர்ன் ஆஃப் ஆகிடும்.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் பண்ணுற பாருங்க, இதோ ஒரு கலர் ஒன்று இருக்குது, அப்புறமா இதோ ஒரு கலர் ஒன்று இருக்குது, ஃபைனலாக இது ஒரு கலர் இருக்குது, அப்புறமா லாஸ்ட்டில் டர்ன் ஆஃப். ஸோ நம்ம இப்போ மவுஸ் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மவுஸில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரே லைட் வந்து கண்டினியூஸாக எரியாது, அது வந்து ப்ரீத்திங் லைட்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு கலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். ஸோ பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிபிஐ சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் சொன்னேன்ல, இப்போ நான் செட் பண்ண போகிறேன். ஸோ நான் 1000 செட் பண்ணுறேன். 1000 செட் பண்ணிவிட்டு இப்போ மவுஸோட ஸ்பீட் மட்டும் பாருங்கள், அந்த பாயிண்ட்டோட ஸ்பீட் பாருங்களேன். ஸோ எப்படி இருக்குது இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1600 வைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ உங்களுக்கு அந்த பாயிண்ட்டோட பர்ஃபார்மன்ஸே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம டிபிஐ யூஸ் பண்ணுறோம். ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கீபோர்டு வந்து எப்படி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு கீபோர்டுனு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு லோ காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், லோ காஸ்ட் ஜெப்ரானிக் வந்து விட்டுருக்கேன் அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் கீபோர்டை வந்து. ஸோ மற்ற கீபோர்டை கம்பேர் பண்ண போனால் அதெல்லாம் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த ரேட்டுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்து ஒரு கீபோர்டு வந்திருக்குன்னா நல்ல விஷயம். ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கீபோர்டு இது. ஸோ இந்த கீபோர்டு நீங்கள் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி வாங்கிக்கலாம். வெறும் 1300 தான். ஸோ 1300க்கான பத்தான ஒரு கீபோர்டு இது. ஒரே ஒரு விஷயம், நான் வந்து நிறைய யூடியூப்ல வந்து இந்த கீபோர்டு வந்து நிறைய ரிவ்யூஸ்லாம் கேட்டிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு மெம்பரைன் கீபோர்டா இல்லைனா வந்து மெக்கானிக்கல் கீபோர்டான்னு கேட்டிருந்தாங்க. எஸ் இது ஆப்வியஸ்லி வந்து ஒரு மெம்பரைன் கீபோர்டு தான், மெக்கானிக்கல் கீபோர்டு கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இது ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் கீபோர்டாக இருந்தால் வச்சுக்கணும், உங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ப்ளீஸ் என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் வரேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஷிபன் சைனிங் ஆஃப். பாய், திஸ் இஸ் ஷிபனாலஜி.